ஜெபம் செய்வோம். மகா இறங்கும் போது திருப்பில் இருந்து எங்கள் அன்பாண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களுடைய ஈஸ்டர் மலை திருவிழாவுக்காக நன்றி படைக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய பேராய தலைமையில் இந்த ஈஸ்டர் மலை பண்டிகை சுவாமி பஜனை ஊர்வலமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் சுவாமி, இந்த விழா இந்த நாள் தூங்கப்படுகிற இந்த விழா சிறப்பான முறையில் இன்றும் நாளை தினமும் சுவாமி ஆசீர்வாதமாக எங்களுடைய குருசேகரத்திற்கு ஆண்டவரை நீ நடத்தி கொடுக்கும்படி, நீ தலைமை தாங்கும்படி உங்களுடைய திருகரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.
சிராமபஜ சங்கீதரோ இங்க இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சனி ஞாயிறு ஈஸ்டர் திருமலை திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் கொடியேற்றி கடவுளை வழிபட இங்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கின்ற அனைத்து குருக்கள், உள்ளூர் வெளியூர் குருக்களை நான் மிக சிறப்பாக பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அத்துடன் இந்த குருசேகரத்தினுடைய குருசேகர தலைவர், ஆயர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இந்த மலை கமிட்டி தலைவர், உப தலைவர், பொருளர், பண்டிகை பொது கூட்டுநர் அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். எல்லாருடைய பெயர்களை சொல்லலாம் என்று ஆசை, ஆனால் நேரம் அதிகமாக ஆகிவிடும் என்பதனால இருக்கிற உபதேசிமார்கள், சபமணியக்காரர்கள், கோயில் பாடலோடு வழிபாடை தொடங்குவதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்து ஈஸ்டர் மலை கடவுளை ஈஸ்டர் மலை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்திக்கின்ற இடம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு இங்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த இரண்டு நாள் சிறப்பு விழாவை அவர் தலைமையேற்று நடத்த நாம் இந்த நேரத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த மண்ணை வணங்குகிறேன், ஈஸ்டர் மலை மண்ணை வணங்குகிறேன், ஈஸ்டர் மலை மக்களை வணங்குகிறேன். நீங்கள் சிறப்புக்குரியவர்கள். இந்த மண் தான் எங்களுக்கு கஞ்சி ஊற்றி வளர்த்தது. ஆகவே இந்த மண்ணுக்கு சிறப்பு உண்டு, இந்த மண்ணுக்கு சுகமளிக்கின்ற குணமும் உண்டு, இந்த மண்ணுக்கு எல்லாரையும் ஒற்றுமை சேர்க்கின்ற குணமும் உண்டு. இந்த மண்ணுக்கு ஒற்றுமை என்று பொருள். ஆகவே இங்கு வந்திருக்கின்ற தலைவர்களை நான் பாராட்டி வாழ்த்தி இந்த நேரத்தில் இந்த கொடியேற்று விழாவை நான் உங்கள் அனைவரின் சார்பில், ஈஸ்டர் மலை குழுவின் சார்பிலே, விழா குழுவின் சார்பிலே, குருசேகரத்தின் சார்பிலே, எல்லா தலைவர்களின் சார்பிலே நான் இதை தொடங்கி வைக்கிறேன். கைகளை கூப்புவோம். சாமிக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டிலே செப்டம்பர் மாதத்திலே இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்தது மகா பெரிய சிலாக்கியம். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லி அவரை வணங்கி நாம் இந்த கொடியேற்றம் யாரெல்லாம் முட்டி போட முடியுங்க, யாரெல்லாம் முட்டி போடுவேன், நான் போடுவேன், யாரெல்லாம் முட்டி போட்டு ஒரு நிமிஷம் பார்க்க முடியுமோ சாமியை பாருங்க, ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் சொல்லணும். என் பின்னால ஆண்டவரே, எங்களை மன உச்சியில் கொண்டு வந்திருக்கிறீர், உன் பாதத்தை வணங்கி சிலுவை கொடியை ஏற்றுகிறோம், நீரே மகிமைப்படும், இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென் என்று கொள்வோம். ஈஸ்டர் மலை திருவிழாவின் கொடியேற்று நிகழ்வை நான் தொடங்கி வைக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கு. மறவாதே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, சுத்த பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடனங்களை எங்களுக்கு மன்னியும், சோதிக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமிழ்ந்து நடித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடிவிலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய் ஆவியுடைய துணையும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஈஸ்டர் மலை
அடிவாரத்திலே இருந்து புறப்பட்டு பஜனையாய் வந்த நம் அனைவரோடும் ரெண்டு நாள் கூட்டங்களோடும் ஈஸ்வரமலை குருசேகரத்தோடும் சித்தூர் வட்டாரத்தோடும் பேராயத்தோடும் இங்கு இருக்கிற எல்லா மக்களோடும் கடவுளுடைய துணையர்கள் ஆசீர்வாதம் தொடர்ந்து தங்கியிருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.
ஒன்றை சொல்லு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, வல்ல
வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வருத்தோடு கழிப்பதையே வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே தென் இந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ஈஸ்டுமலை குருமண்டலம் நடத்தும் ஈஸ்டுமலை திருவிழா 2024 மற்றும் ஸ்தோத்திர பண்டிகை நாள் செப்டம்பர் 14-15 சனி மற்றும் ஞாயிறு 2024 தலைமை ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஹென்றி சர்மா நித்யானந்தம் கலை நிகழ்ச்சிகள் உண்டு வாருங்கள் குடும்பங்களாய்